அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்த டுவெல் பவர் சப்ளை சரௌண்ட் சென்டர் ப்ரீ வந்து மோனோ பவர் சப்ளையில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நான் மோனோ பவர் சப்ளையாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இதில் ஆடியோ எப்படி இருக்குது சொல்லி நம்ம இப்போ கேட்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்ட் சென்டர் பிரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ரோ லாஜிக் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ப்ரோ லாஜிக்கை பர்ஃபெக்டாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு மூவி பார்க்குறதுக்கோ இல்லை சாங்ஸ் கேட்குறதோ நம்ம வந்து திருப்தியாக செய்ய முடியும். இப்போ வந்து சென்டருக்கும் சரௌண்டுக்கும் எந்தவித டிஃப்ரெண்ட்டும் இருக்கக்கூடாது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த வாய்ஸில் வந்து ஹெச்எஃப்ஓ எல்எஃப்ஓ மாறி வரக்கூடாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தான ஒரு வாய்ஸ் வந்து தியேட்டரில் கேட்கும், போல்டாக இருக்கும் அந்த வாய்ஸ் நம்ம கேட்கும்போது. அதே ஒரு சென்டரோட வாய்ஸ் அதே டெப்த்தில் தான் சரௌண்டில் வந்து எக்கோவைக்கு, அந்த எக்கோ தான் மாறுமே தவிர அந்த டெப்த் லெவல் குறையாது. அந்த மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒரு ஆடியோ கேட்குறது ஒரு மூவி பார்க்குறதும் ரொம்ப திருப்தியாக நம்மளால் செய்ய முடியும். இது வந்து மோனோ பவர் சப்ளை சரௌண்ட் சென்டர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டுவெல் பவர் சப்ளைக்கு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ் வோல்ட்டு வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ்லையும், கிரவுண்ட் வோல்ட் வந்து மைனஸ் வோல்ட்லேயும் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து மோனோ பவர் சப்ளை. ஆஸ் யூஸ்வல் லெஃப்ட் ரைட் இன்புட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டு, சென்டர் அவுட்புட்டு. இதில் ஆடியோ இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம போர்டுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு, ரெகுலேட்டர் வச்சு தான் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு சிக்னலும் வோல்ட்டு ப்ராசஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட டெப்த் லெவல் மாறும், அதை பொறுத்து தான் நம்ம இந்த போர்டு போட்டிருக்கோம். இப்போ அவுட்புட் பாருங்கள், கண்டிப்பாக வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு, லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்தாச்சு, சென்டருக்கு வச்சாச்சு, அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது வந்து நான் லைவாக மொபைலில் ரெக்கார்டிங் பண்ணுறேன், எந்தவித மைக்குமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் மைக்கு யூஸ் பண்ணுறீங்களா, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டு மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கலாம் கேட்குறாங்க. நான் மைக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ வந்து நம்ம சென்டர் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்கு ஒரு 6 இன்ச் போட்டிருக்கேன், எஸ்டிகே ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து சென்டரில் லைட்டாக மியூசிக் வரணும், அதை ஃபுல்லாக நம்ம வாய்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூவி பார்க்கும்போது கிராசிங் சவுண்டு நிறையா வரும். ஒரு பைக்கு கிராஸ் பண்ணது அப்படின்னா அது சென்டர் வழியாக தான் கிராஸ் பண்ணோம், அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிறப்ப நீங்கள் வாய்ஸ் மட்டும் பிரிச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சரியாக பிரிக்காத பட்சத்தில் அந்த வண்டி கிராஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஒரு எரராக தெரியும். சென்டர் மட்டும் பாடிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து சரௌண்டு கொடுக்குறேன் பாருங்கள், இந்த வாய்ஸோட லெவல் வந்து மாறாது. ஒரு சேனல் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து நம்ம சரௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரீசெட்டு. இப்போ வாய்ஸ் வரும்போது பாருங்கள், அந்த சென்டரில் என்ன ஒரு பிச்சில் கேட்டோம் அப்படின்னமோ அதே லெவலில் தான் இருக்கும். நான் அப்படியே சென்டரில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வாய்ஸோட பிச்சு லெவல் மாறக்கூடாது.
வந்து கிரவுண்ட் வோல்ட் இது வந்து 12 வோல்ட் இப்போ நான் சரவுண்ட் மட்டும் ஒரு சேனல் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சரவுண்டில் மியூசிக் மட்டும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுவும் ஒரு தவறான செயல் தான் ஸ்டீரியோ பக்காவாக இல்லை அப்படின்னா அங்கே என்ன குளறுபடிகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க அந்த குளகுளப்பு சவுண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சென்டர் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்